நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான விஷயமே சாப்பாடும் தண்ணியும் தான். இது ரெண்டுமே இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. தண்ணி குடித்து நம்மளால் வாழ முடியாது, இல்லை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு நம்மளால் வாழ முடியாது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவாங்க. அது வந்து அவங்க பர்சனல் ஹெல்த் ரீசனுக்காக இருக்கும், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க. எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு ஃபுட்டு வந்து ரொம்பவே முக்கியம். அதை இன்டேக் பண்ணுறதுனால அதில் இருக்கிற நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் ஹெல்த்தியான விஷயம் ஃபுல்லாக நம்ம பாடிக்குள்ளே எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகி நம்மளை சர்வை பண்ண வைக்கிது. ஒரு வேளை சாப்பிட்டுட்டா மட்டும் போதுமா, நம்ம ஃபுல்லாக உயிர் வாழ்ந்துடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருக்கணும், அப்போ மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். இந்த விஷயம் ஃபுல்லாக நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரியுமே, அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு மனுஷன் வந்து சாப்பாடு எதுவும் சாப்பிடாம வெறும் ஜூஸை மட்டுமே குடிச்சு 17 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலம் ரேஷா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஈரான் நாட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு வந்து 72 வயசாகுது. இந்த பர்டிகுலர் கோலம் ரேஷா வந்து சாப்பாடை தொட்டு கூட பார்க்காம வெறும் ஜூஸை குடிச்சு மட்டுமே பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுவும் எது மாதிரி ஜூஸ் குடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெப்சி, கோலா இதை மட்டும் தான் குடிப்பாரு. இந்த கோலம் ரேஷாக்கு வந்து பசிக்கவே பசிக்காது, அதாவது பசி உணர்வே வராது. எப்படி சொல்றது, இப்போ நம்மளுக்குலாம் கரெக்டான டைமுக்கு சாப்பிடலைன்னா வயிறு கடமுடான சவுண்டு கேட்கல, அப்படி வந்து இவருக்கு நடக்கவே நடக்காது. அவரோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க அவர்கிட்ட இதை பற்றி கேட்டபோது அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேபிட் எனக்கு எப்படி வந்ததுன்னு இன்னும் வரைக்குமே என்னால் ரீசனை கண்டுபிடிக்கவே முடியலை. அவரோட வாயில் வந்து ஏதோ ஒன்று அப்பப்போ உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பெரிய முடி வந்து அவரோட வாயில் இருப்பது போல் அவருக்கு வந்து ஃபீல் ஆச்சான். அதுவும் அந்த முடியோட பாட் வந்து வாயிலையும், இன்னொரு பாட் அந்த எண்டாவது பாட் வந்து வயிறுக்குள்ளேயும் இருப்பது போல் அவருக்கு வந்து ஃபீல் ஆச்சான். ஒரு லாங் ஏர் வந்து வாய்க்குள்ள இருந்து வயிற்குள்ள போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் அவருக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அவர் வந்து எதோ ட்ரை பண்ணாராம் அந்த முடியை வந்து வாய்க்குள்ள இருந்தும் வயிற்குள்ள இருந்தும் எடுக்க. ஆனால் கோலம் ரேஷா என்ன ட்ரை பண்ணியும் அந்த முடியை வந்து அவரால் எடுக்கவே முடியலை. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடி வந்து லைட்டாக இல்லாமல் ரொம்பவே டைட்டாக இருக்குது, அதாவது தொண்டைக்குள்ள வந்து சுற்றி இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகாதான், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாதான். அதனாலே அவருக்கு வந்து ப்ரீத்திங்கில் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த மூச்சு திணறல் அது போல் ப்ராப்ளம் வந்து அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோலம் ரேஷாக்கு வந்து இதுதான் ப்ராப்ளம். இதனால தான் அவரால் திக்காக இருக்கிற பொருள் வந்து சாப்பிட முடியல, அதாவது சாலிடான ஃபுட்டை வந்து அவரால் சாப்பிட முடியல. அவருக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரில, அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னல, அந்த முடி வந்து அவரோட வயிறுக்குள்ளே இருக்கிறமே ஃபீல் ஆகுதுன்னு, அந்த விஷயத்த கூட அவருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட தெரில. ஸோ ஃபைனலாக எல்லார் மாதிரியும் இந்த கோலம் ரேஷாவும் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க. டாக்டரால் கூட இந்த விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் தரவே முடியல. ஒரு ஒரு டாக்டர்ஸ்ட போகும்போதும் அந்த டாக்டர்ஸ்லாம் வேற வேற டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கோலம் ரேஷா வந்து நம்ம வயிற்றுக்குள்ளலாம் எதுவும் இருக்காத போல இருக்கு, நம்மளே தான் ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் பைத்தியம் மாதிரி, இந்த டாக்டர்ஸ் கிட்ட போகிறதும் வேலைக்காகாது. அதனால அடுத்த கட்டமாக கோலம் ரேஷா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறாரு. அந்த பர்டிகுலர் சைக்காட்ரிஸ்டும் உன் உடம்புக்குள்ளலாம் எதுவுமே இல்லைப்பா, நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத அப்படி சொல்லிட்டு பல அட்வைஸ் கொடுக்குறாரு. என்னதான் கொடுத்தாலுமே அவருக்கு வந்து அவர் உடம்புல வந்து எதுவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் வரைக்குமே அவளோட பிரச்சனை வந்து சால்வ் ஆகவே இல்லை. இந்த கோலம் ரேஷாக்கு வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நம்ம ப்ரே பண்ணிப்போம். இதை பார்க்குற நீங்கள் வந்து ஒருவேளை கோக் குடிச்சா ரொம்ப நாள் வாழலாமோ, பெப்சி குடிச்சா ரொம்ப நாள் வாழலாமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒன்லி ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டும் குடிங்க. இந்த கோக்கு அது போன்ற ப்ராடக்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.